இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டையில் இடராது செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும். நம்மளை தண்ணீர் அண்டையில் இடராதபடி செம்மையான பாதையில் நடத்தி நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெக்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம். நான் உங்களுக்கு பராக்கிரமசாலியாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் லட்சியம் அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும். நம்முடைய கால் இடராதபடி நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமேல் சங்கீதம் 116:8 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத ஒரு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய கால்கள் இடராதபடி நம்மை தப்பிவித்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமே நீதிமொழிகள் 4:12 வாசிக்கும் பொழுது, நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய் என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கதை பார்க்கும். அவர் கற்பனை கட்டளைகளை கை கொண்டு அவர் பராக்கிரமசாலியாய் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் இடராதபடி காக்கிற தேவன், நம்மை காத்து நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா, அன்பு மகா இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருந்து எங்கள் கால் இடராதபடிக்கு செம்மையான வழியில் நடத்தப்பட்டு பராக்கிரமசாலியாக எங்களோடு இருந்து எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற துன்பப்படுத்துகிறவர்களை லட்சிய அடையும்படியாக செய்கிற தேவனாக இருந்து எங்களை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆசிரியம் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.